நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அங்க என்ன பராக் பார்த்துட்டு இருக்க? இல்ல சார், நான் பாடத்தை தான் கவனிச்சிட்டு இருந்தேன். என்ன டாபிக் போயிட்டு இருக்கு சொல்லு பாப்போம். அபவுட் குரோமோசோம்ஸ் அண்ட் ரீப்ரொடக்ஷன். குழந்தை எப்படி பிறகு சொல்லு. இன்டர்கோர்ஸ், ஃபர்டிலைசேஷன், ஜைகோட் ஃபார்மேஷன், ஜெஸ்டேஷன் பீரியட் அண்ட் சைல்ட் பர்த். எளிமையா புரியுத மாதிரி பச்சை தமிழ்ல சொல்லு சொல்லு. எக்ஸாம்ல பாஸ் பண்ணுமா வேண்டாமா தியரிக்கலாம் சொல்ல வராதோ. சென்னையில இருந்து எவனோ ஒருத்தனை கொண்டு வந்து வீட்டுல தங்க வச்சிருக்கீங்களா? அவன் உனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பானே, அதுல இருந்து உன சொல்லு. சொல்லுங்க உடம்புக்கு என்ன? காலையில இருந்து உடம்புலாம் ஒரே மத மதன்னு இருக்குது டாக்டர். எவனே தூக்கி போட்டு நல்லா மிதிக்கணும் போல இருக்கு. எனக்கா இவர் மிதிக்கிறத வெறி தீர வேடிக்கை பார்த்துட்டு டெட் பாடி மேல ஏறி டெண்டோக்கா டான்ஸ் ஆடணும் ஆசை. அப்படி ஒரு வியாதி எனக்கு. ஓ, யாருல நீங்க என்ன கலாட்டம் பண்ண வந்திருக்கீங்க? டாக்டர்னா டீசன்டா நினைச்சீங்களோ? நான் வேற மாதிரி சத்தமா பேசாத சுத்தமா பிடிக்காத அடுத்ததானே. கிளாஸ் ரூம்ல வச்சு குழந்தை எப்படி பிறக்கும்னு பச்சை தமிழ்ல சொல்ல சொன்னியாம தெரிஞ்சுக்கோமா? போன் எடு, எடு போன. புதுசா கல்யாணம் ஆன உன் பொண்ணுக்கு போனை போடு, டீடைல்டா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கால் பண்ண. ஹலோ. ம், கேளு. அப்பா. ஹலோ அப்பா. ஹலோ அப்பா பேசுறா. சொல்லுங்கப்பா. இந்த கேளு, அந்த பொண்ணுகிட்ட என்ன கேட்டியோ அதை உன் பொண்ணுகிட்ட கேளு. அது குழந்தை எப்படி? நான் ஒண்ணு ஒண்ணு மாதிரி கேவலமானவன் இல்ல. உங்களை எல்லாம் ஒரு ஆம்பளை ஏத்துனா கூலிப்படையை ஏவி விட்டு நான் ரோட்ல கொலை பண்ணுவீங்க. அதுவே ஒரு பொண்ணு எதுதா அவளை நடத்த கட்டவன் பட்டம் கட்டி தற்கொலை பண்ணிக்க தூண்டுவீங்க. இதையே ஒரு பழக்கம் வச்சிருக்கீங்கள. படிக்கிற பசங்களுக்கு நல்லதை சொல்லித்தர வேண்டிய நீங்களே இப்படி பச்சை பச்சையா பேசுறது, பாலியல் தொந்தரவு தர்றதுன்னு இப்படி தரங்கிட்டு நடந்துகிட்டு அடுத்த தலைமுறை எப்படா நல்லா இருக்கும்? நீ படிக்கிற காலத்துல உன்ன மாதிரி ஒரு வாத்தியார் உனக்கு அமைஞ்சிருந்தா நீ இந்த சீட்ல உட்காந்துருப்ப? இனிமே இன்டர்னல் மார்க் குறைப்பேன், எக்ஸாம்ல ஃபெயில் ஆக்கிருவேன் யாரையாவது பயமுறுத்தின, வீட்டை விட்டு கிளம்புவ, எங்க போய் சேருவேன்னு தெரியாது. இனிமேல் பண்ண மாட்டேன்.